வாழைப்பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது. எல்லா காலகட்டத்திலையும் வாழைப்பழம் நமக்கு சாப்பிட கிடைக்கும். பல வகையான வாழைப்பழங்கள் உள்ளது. ஒவ்வொரு வாழைப்பழமும் அதற்கேற்றபடி பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டது. இதுல வாழைக்காய், வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம், இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் தனித்துவமான நன்மைகள் இருக்கு. இதுல நன்கு பழுத்த வாழைப்பழமே மிகவும் ஆரோக்கியமானது. வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் குடல் ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மையை தருது. பழுக்காத வாழைப்பழத்துல நார்ச்சத்து அதிகமாகவும் சர்க்கரை அளவு குறைவாகவும் இருக்கும். பழுத்த வாழைப்பழத்துல நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல காணப்படும். நல்ல பழுத்த வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கும். மேலும் இது ஜீரணிக்க எளிதாக இருக்கும். அதிகமா பழுத்த வாழைப்பழத்துல புற்றுநோய்க்கு எதிரான மூலக்கூறுகள் உற்பத்தி ஆகுது. இதுல சர்க்கரை உள்ளடக்கம் அதிகமா இருப்பதால மிகவும் இனிப்பா இருக்கும். நம்ம உடல்நிலையை பொறுத்து நமக்கு தேவையான சரியான வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இந்த வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சியா இருக்கும். அதனால இதை எல்லா நிறங்களையும் எடுத்துக்கொள்ள கூடாது என சொல்றாங்க. காலையில உடற்பயிற்சிக்கு அப்புறமா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரத்திலையும் வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இரவில் வாழைப்பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க. உணவோடு உணவு சாப்பிட்ட உடனோ வாழைப்பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க. வாழைப்பழங்களை பாலோட சேர்த்து எடுத்துக்கொள்ள கூடாது எனவும் சொல்றாங்க. ஆயுர்வேதத்தின்படி வாழைப்பழங்களை உணவிற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால சாப்பிடலாம். இல்லைன்னா சாப்பிட்ட இரண்டு மணி நேரம் கழித்து எடுத்துக்கொள்ளலாம்.